விரைவு செய்திகள். ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு சத்துணவு அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் 5 முட்டைகளையும் ஜனவரி மாதத்திற்கான வேலை நாட்களை கணக்கிட்டு மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து சத்துணவுப் பொருட்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் நாட்டில் வறுமையை ஒழிக்கும், விவசாயத்தை செழிக்க வைக்கும், தொழில்களை பெருக்கும், வருவாயை பெருக்கும், குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும், நாட்டின் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் முக்கிய அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், புதிய பட்ஜெட்டானது தற்போதைய அசாதாரண சூழலை எதிர்கொள்ளும் வகையில் அமைய வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் தமிழக மீன்பிடி விசைப்படகு கடலில் மூழ்கியது. அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்த மீனவர்கள் உயிர் தப்பினர். ராமேஸ்வரத்தில் இருந்து 500 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்றிரவு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது இலங்கை கடற்படையினர் தங்கச்சி வடம் பகுதியைச் சேர்ந்த மீனவரின் விசைப்படகில் திடீரென மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மீனவர் படகு நடுக்கடலில் மூழ்கியது. கடலில் தத்தளித்த 7 மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு ராமேஸ்வரத்திற்கு கொண்டு சென்றனர். ஸ்வயம் என்ற இணையதளத்தில் வழங்கப்படும் 590 மேற்பட்ட சான்றிதழ் படிப்புகளை ஆன்லைனில் இலவசமாக படிக்கலாம் என்று சென்னை ஐஐடி அறிவித்துள்ளது. டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், மெஷின் லேர்னிங், பைத்தான், ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தானி இசை என பலதரப்பட்ட படிப்புகள் இதில் அடங்கும் என தெரிவித்துள்ள சென்னை ஐஐடி, இதில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் swayam.gov.in/nptel என்ற இணைய வழியில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் சென்னை ஐஐடி உள்ளிட்ட ஐஐடிக்கள் மற்றும் பெங்களூரு ஐஐஎஸ்சி ஆகிய உயர்கல்வி நிறுவனங்கள் ஸ்வயம் இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் ஏராளமான படிப்புகளை இலவசமாக வழங்கி வருகின்றன. நாட்டின் 75வது சுதந்திர கொண்டாட்டத்தின் ஒரு அம்சமாக பாதுகாப்பு அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வீரதீர பரிசுகள் வென்ற ராணுவத்தினரை கௌரவிக்கும் வகையில் மெய்நிகர் அருங்காட்சியகத்தை அமைக்க உள்ளது. இதை இந்திய பாதுகாப்பு பொருட்கள் தயாரிப்பாளர்கள் சங்கமும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து செயல்படுத்த உள்ளன. இதற்கான அனுமதி கடிதத்தை பாதுகாப்பு செயலாளர் அஜய்குமார் கொடுத்துள்ளார். இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முப்பரிமாண அனுபவத்தை தரும் வகையில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வருகிறது. தேசிய தலைநகர் தில்லி மற்றும் வட இந்திய பகுதிகளில் இன்று காலை அடர் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் எதிரே இருக்கும் பொருட்கள் தெரியாத நிலை இருந்தது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்களின்படி தில்லியில் பாலம், பஞ்சாபின் அமிர்தசரஸ், உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ, வடகிழக்கு மத்திய பிரதேசத்தின் குவாலியர், மேற்கு வங்கத்தின் கூச்பிஹார், அசாமின் தூப்ரி ஆகிய பகுதிகளில் இன்று காலை 8 அளவில் 50 அப்பால் உள்ளவற்றை பார்க்க முடியாத அளவில் அடர் பனிமூட்டம் நிலவியது. இதனால் ரயில் மற்றும் வாகன போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டன. கோரக்பூர் புதுதில்லி விரைவு ரயில் 2.5 தாமதமாக வந்தது.